மகன் ஜார்ஜிக்கு உன் அம்மாவின் ஆயிரம் முத்தங்கள். நீ அயராது உழைக்கும் ஆற்றல் படைத்தவன். கல்லூரியில் நீ முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுவாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. நீ என்னை காண தவித்துக் கொண்டிருப்பாய் என்பது எனக்கு தெரியும். நான் உன்னை காண துடிக்கிறேன். உன் அன்புள்ள அம்மா. ஒரு சின்ன பறவை சங்கீதம்
அல்ல தாயவள் கூறிய உபதேசம். விண்ணில் இருப்பது சொர்க்கமும் அல்ல, விண்ணில் இருப்பது சொர்க்கமும் அல்ல, அதுதான் அன்னையின் மலர்பாதம், அதுதான் அன்னையின் மலர்பாதம். ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது, அதன் சிந்தனை எல்லாம் தாயவளான் தேனில் குளிக்கிறது. ஒரு சின்ன பறவை போயிட்டாங்க. Almighty God, Almighty God, you command us to honor mother, you command us to honor mother, in your mercy, forgive the sins of my mother, forgive the sins of my mother, and let me one day see her again, and let me one day see her again, in the radiance of eternal joy, the radiance of eternal joy. நீ முதல் மாணவனா தேறி பட்டம் வாங்குவேங்கிறதுலதான் உங்க அம்மாவுக்கு எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்படியோ அவங்க இஷ்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்து நிக்கிற ஒரு தாயின் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு இதை விட வேற என்னப்பா வேணும்? வா போலாம். ஃபாதர், கோயில் பூரா தேடிட்டேன், எங்க போயிருந்தீங்க? மதன மாளிகைக்கு போயிருந்தேன்ப்பா. ஓ, இரண்டு போன ராஜாவுக்காக பிரார்த்தனை பண்ண போயிருந்தீங்களா? ஏ ஃபாதர், வாட்டர் பெட்டி, உல்லாசமான பூங்கா, ஒய்யாரமான அரண்மனை, ஏராளமான பணம், எக்கச்சக்கமான சொத்து, இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜாவுக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு வாரிசு கூட இல்லைங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஃபாதர். சட்டப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயப்படி இந்த ராஜாவுக்கு சில பிள்ளைங்க இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. அப்படியே ஃபாதர்? ஆமாப்பா, அவங்க எல்லாம் சிதறி சின்ன பின்னமாயி மூளை குத்தரா போயிட்டாங்களாம். அதை கண்டுபிடிச்சு அவங்களை ஆதரிக்க வேண்டிய ராஜாவே இறந்து போன பிறகு அந்த புனிதமான பணியை வேற யாரால செய்ய முடியும்? ஆமா, எதுக்கு என்ன தேடின? நான் வெளியே போறேன் ஃபாதர், உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் வந்தேன். ஃபாதர், அம்மா மறந்துட்டு இந்த ஊர்ல யாரால இருக்க முடியல, சூழ்நிலையை மறக்கிறத கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் ப்ளீஸ் ஃபாதர். ஆல் ரைட், மெட்ராஸ்க்கு ஒரு டிக்கெட் சார்.
என்ன கொள்ளிடாதே, மதன மாளிகையின் வாரிசுகளை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். மான அந்த காயத்தை கெடுத்துறாதே, என்ன கொள்ளிடாதே, என்ன கொள்ளிடாதே, என்ன கொள்ளிடாதே. சார், யார் சார் உங்களை கொல்ல வந்தது? அதோ அவன்தான். என்னடா இவன் குடிச்சிட்டு தமாஷ் பண்றான் பாக்குறியா? நீங்க தமாஷ் பண்ணுங்க, பாத்ரூம் விட்டு வெளியே வந்து பண்ணுங்க. வர்றேன், எனக்கு என்ன பயமா? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ். எது பண்ணாலும் நேர அடையாள கோடீஸ்வரன் காலிக்குமா? தக்மும் ஐயா பேர் சொல்லுங்க. என்னவோ மதுரை மாளிகை வாசிகளை பத்தி பாத்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விவரம் அது? அத்தனை கேட்டுலையா? நீங்க சத்தம் போட்டு கத்துறீங்களே. அத்த கூட விட்டுடு, அந்த ரகசியத்துக்கு கேட்காத. என் உசுறு போனாலும் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஏமாத்திக்கணும், ஒருத்தன் கோடிக்கணக்கான ரூபாய் அடிச்சுட்டு போனா விட்டுடுன்னா யாரு? நாளைக்கு அந்த பிரகாஷ் பையன் என்ன தெரிக்கணும் வந்துதான் ஆகணும். எல்லாத்தையும் கண்ட இடத்துல போட்டேன், அந்த டைரிய போட்டனா, அது மட்டும் பத்திரமா இங்கதான். பாத்ரூம் இருக்கு மதன வாசிகளை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். சட்டப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயப்படி இந்த ராஜாவுக்கு சில பிள்ளைங்க இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. அப்படியே? ஆமாப்பா, அவங்கெல்லாம் சிதறி சின்ன பின்னமாயி மூளை குத்துரா போயிட்டாங்களாம். அதை கண்டுபிடிச்சு அவங்களை ஆதரிக்க வேண்டிய ராஜாவே இறந்து போன பிறகு புனிதமான பணியை வேற யாரால செய்வோம்? என்னால முடியும் பாரு. என்ன போல உள்ள ஜக்கு செத்து போயிட்டாரு, ஆனா அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் சொல்லக்கூடாது. மதன மாளிகையின் வாசிகள் ஒண்ணு சேர்க்க அவர் நினைச்சாரு. நான் மதன மாளிகைக்கும் ஜக்குவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரகாஷங்கிறது யாரு? அவன் எதுக்காக நாளைக்கு ஜக்குவை தேடி வர்றான்? ஜக்கு இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியாமையே போயிடுவோம். கரெக்ட் ஜார்ஜ். இப்ப நீ ஜார்ஜுங்கிற ஏழை இல்லை, ஜக்குங்கிற பணக்காரன் கூடி சொல்ற. ஏன் நடிச்சீங்க? அடிக்காம புத்தம் கொடுக்க சொல்றியா? ஏன்டா அறிவு கேட்டவனே, ஒரு நாள் வாடகைக்குன்னு சொல்லி டிரெஸ் வாங்கிட்டு போய் மூணு நாள் கழிச்சு வர்றையே சூட்டுக்காரனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இது வாடகை டிரெஸ்ஸா? இல்ல, உங்க பாட்டு தேய்ச்சி கொடுத்தது. நான் யாரு நினைச்சு பேசுறீங்க? யாரா? மீசையும் கிராப்பையும் மாத்திக்கிட்ட நீ ஜக்கில நாயிடுமா? இப்ப நீயா கழட்ட போறியா இல்ல நானா கழட்ட? நானே கழட்டுறேன். தயிரி பெரிய ஆபீசரு. நீ நல்லா இருப்பியா? ரேஷன் கார்டு கொண்டு போய் 50 ரூபாய்க்கு அடம் வச்சிட்டியே. வீட்டுக்காரர் என்ன போட்டு கொள்றாரு? வாயா, நீயே வந்து வந்து சொல்லு. வாயா, வாயா. நான் தக்கில்ல, நான் தக்கில்ல. என்னடா சொன்ன? என் முகத்தை பார்த்து சொல்லு. ஏற்கனவே நீ ஜக்கில்லன்னு சொல்லி என்கிட்ட உதவாக்குறது, அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? நான் தக்குதான், நான் தக்குதான். அப்படி வாடா வழிக்கு.
என்னட ஆளே மாறி வந்திருக்கிற? மூணு நாளா ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா கையெழுத்து போடல? அது வேறயா? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? மூணு நாளா எங்க போயிருந்த? உன்னை சொல்றா என்ன சார்? பயப்படலாமா? இருக்கிற நிலைமை பார்த்தா உனக்கு பயமா இருக்கு. ஜக்குவுக்கு தெரியாம அந்த டைரி மட்டும் எடுத்துட்டு வப்போம். அது உண்ணிடா துவார. சபாஷ், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு நான் நிறைய பணம் தரேன். இதுதான் வயிறு வலையில. கோச்சிக்காத காமினி, இந்த டைரிக்குள்ள பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ளவை அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல, அது எங்க இருக்கு ராஜா? அவர் சாக போற அன்னைக்குதான் அவரை பத்தி ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்பாள் இருந்த அவர் நண்பரை அவசரமா தந்தி கொடுத்து வரவழைச்சு அந்தரங்கமா பேசிட்டு இருந்தார். முத்தன் ராமன், உன்னை நான் பம்பாயிலிருந்து வரவழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ராஜா. சின்ன வயசுல நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா மலேசியாவில் இருந்தப்போ அங்க ஒரு பொண்ணை சந்திச்சேன். அவகிட்ட என் மனசை பறி கொடுத்தேன். அதோட விளைவு அவளுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பொண்ணை கை குழந்தையோட கதற கதற விட்டுட்டு என்னை எங்க அப்பா இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தார். உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ரகசியம் இருக்கா? அது மட்டும் இல்ல உத்தன்ராமன், சிம்லாவில் 5 வருஷம் நான் எங்க எஸ்டேட்ல தங்கியிருந்தேன். அப்போ லீலாவதின்னு ஒரு லேடி டாக்டர் சந்திச்சேன். அவகிட்டையும் உங்க மனசை பறி கொடுத்துட்டீங்களா? உன் மனசுக்குள்ள என்ன சபிக்காத உத்தன்ராமன். இளம் வயசு, ஏராளமான வசதிகள், விளைவுகளை பத்தி சிந்திக்காம விளையாடிட்ட. லீலாவதிக்கு 3 குழந்தைங்க பிறந்தது. அந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அங்க வந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் தான் எனக்கு ராஜ பரம்பரையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ராணிக்கு குழந்தையே பிறக்கல. வேடிக்கை இல்ல, உண்மையிலேயே எனக்கு வாரிசுகள் இருந்தோம். என் பரம்பரை என்னோட முடிய போகுதுங்கிற அவச்சுள்ள காலாயிட்ட பத்தியா? அதை பத்தி கூட நான் கவலைப்படல உத்தரப்பாமல். தனக்கு குழந்தை இல்லையேன்னு என் மனைவி கோயில் கோயிலா போற. ஆனா எனக்கு பிறந்த குழந்தைகளை ஏத்துக்கவே மாட்டேங்கிறேன். பாவம், அந்த குழந்தைங்க எங்கெங்க இருக்கோ, எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுதோ, அதுங்களுக்கு என் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும். இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு தகவல் விட்டுட்டு போயிட்டானேன்னு அதுங்களுக்கு தெரிய வரும்போது அந்த குழந்தைங்க என்ன எவ்வளவு கேவல பார்த்தேன். No, Your Highness, it's too bad. You should not exert yourself. Sorry, Doctor. Your friend is going to talk to me about the injury. Please. Okay, but don't strain yourself. Thank you, Doctor. Secretary? Yes, Your Highness. Bring it. Vanda munnale engitta solliden. Yes, Your Highness.
முத்தன்ராமன் வா இப்படி உட்காரு. இந்த டைரியை பத்திரமா வச்சுக்கோ. அந்த குழந்தைங்களை பத்தின எல்லா விவரத்தையும் நான் இதில் எழுதி வச்சிருக்கேன். அங்க அடையாளங்களை கூட குடிச்சிருக்கேன். முத்தன்ராமன் ராணிக்கோ இங்க உள்ள மற்றவங்களுக்கோ தெரியாம நீதான் எப்படியாவது அந்த குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். ஒரு தகப்பன் தான் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகளையாவது நான் செய்ய வேண்டாமா? அது உன் கையில தான் பாருக்கு. ஒருவேளை நீ அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வரும்போது நான் உயிரோடு இல்லைன்னா அவங்கள நேரம் ஸ்டேட் பேங்க் அழைச்சிட்டு போ. அங்க உனக்கு எல்லா விவரத்தையும் அவங்க சொல்லுவாங்க. விவரம் சொத்துக்களுக்கு உண்டான பத்திரங்கள் ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? பகிரங்கமா பத்திரம் போட முடிஞ்சாதான் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்த என் குழந்தைகளை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகளை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதை என் குழந்தைங்களை தவிர வேற யாரும் வாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த டைரியை பாரு, அதுல விளக்கம் கிடைக்கும். இந்த உதவி எனக்கு செய்தியா உத்தன்ராமன். என் குழந்தைங்களை கண்ணு முன்னால கூட்டத்தில் கவலைப்படாதீங்க ராஜா, உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீ சொன்னா செய்திருவேன், நிச்சயமா செய்திருவேன். அது எனக்கு தெரியும். இப்பவே என் பிள்ளைங்களை பாக்குற நிம்மதி எனக்கு இருக்கு. இப்பவே என் பிள்ளைங்களை ராஜா செத்து போயிட்டார். அவர் உத்தன்ராமன் கையில கொடுத்த டைரி தான் இது. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? அதுவா, பூட்டை உடைக்கிறது கொள்ளை அடிக்கிறது இந்த வேலையில எல்லாம் கில்லாடி ஜக்குன்னு ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான், அவனை போய் நான் பார்த்தேன். நீ எப்படி ஜாலிதான்? ஓ ராஜா மேல மூட்டாரு உச்சாதான் பிளான் கிளம்ப வச்சுக்கணியா? கரெக்ட். என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே ஜக்கு. எங்க ராஜாவோட ஃப்ரெண்டு உத்தன்ராமன் பேரு, பேலஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. ராஜாவோட காரியங்க முடியிற வரைக்கும் அவர் அங்கதான் தங்கியிருப்பாரு. அவர்கிட்ட தான் நீ உன்னோட கைவரிசையை காட்டணும். இதுல என்ன லாபம் இருக்குன்னு அப்புறம் சொல்றேன். ஜகு நீ இப்பயே பரப்பு. பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீ நாளைக்கு ஊட்டி பேலஸ்க்கு வந்து சேர். ஓகே, இந்த புது ட்ரெஸ் தச்சு. ஒரு நாள் கூத்துக்கு புச்சா ட்ரெஸ் நீ மாலை விட்டு நான் கவனிச்சுக்கிறேன். எப்பயோ செய், நீ உடனே பரப்பணும். ஓகே சார், உனக்கு முன்னாடி நான் இருப்பேன். ஜக்கு ராஜாவோட ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துல பாத்தியா ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டியை திறந்து பாரு, அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கும். டைரிய மாத்திரம் எடுத்துக்கிட்டு வா. அந்த டைரியில ஒவ்வொரு பக்கத்தையும் நான் அதுல படம் பிடிச்சுக்கிறேன். அப்புறம் அதை கொண்டு போய் அங்க வச்சிரு. யாரும் நம்ம சந்தேகப்படவே மாட்டாங்க. எவ்வளவு தானே, ஒரு நொடியில வர்றேன். மதுரை மாளிகை வாரிசுகளை நான் தேடிக்கு போறேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை நான் ஒண்ணு சேர்த்தா இந்த புனிதமான காரியத்துக்கு எடுத்துறாது. ஏயா போட்டு எடுத்த, நான் வேணும் நடத்த பயத்துல கைதவரி பட்டு கிளிக் ஆகி போச்சு. உள்ள கொலையில நடந்திருக்கேன். அப்படியா? அந்த நெகட்டிவ் கொடு. நெகட்டிவா? பேசுல முக்கியமான போட எடுத்திருக்கேன், டெவலப் பண்ணி என்ன அழைக்கிற. நீ ஒண்ணு பயப்படாத, நீ மெட்ராஸுக்கு போ. இப்ப டைரி கூட நாளைக்கு டெவலப் பண்ணி நான் நைட்டு தரேன். நானும் நாளைக்கு டைரி தரேன். ஜக்கு ஜக்கு நான் அவனை கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவன் இந்த டைரியோட ஓடி போய் ரயில் ஏறிட்டான். ஓஹோ, ரயில்ல இருந்து விழுந்து செத்த ஜக்கு இவன் தானா? அந்த நெகட்டிவை கொடுத்து டைரி வாங்க போனீங்களா? சீச்சி, நைட்டே கொடுப்பனா? அவன் குடுமி நம்ம கையில இருக்கணுமே. அந்த ஜக்கு போய் தூங்கும் போது அவனுக்கு தெரியாம இந்த டைரி எடுத்துட்டு வந்துட்டேன். டைரியை தான் நீ எடுத்துட்டு வந்த. அதுல இருந்த முக்கியமான பேப்பர்லாம் என்கிட்ட இருக்கு. உன் குடிமை என் கையில் இருக்கணுமே. ஜகம் ஒழுங்காத கொடுத்துரு, அனாவசியமா என்கிட்ட மோதாத. உத்தன்ராமனை கொலை செஞ்சது நீ தானே, நான் உன்னை போலீஸ்ல மாட்ட வச்சிருவேன். அதை செய்ய சொன்னது நீ தான், போலீஸ் மாட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். தமாஷ் பண்ண, நான் உன்னை ஏமாத்துவனா? உன் கையில இருக்கிற குறிப்பு படி நாமளே நாலு பசங்களை தயார் பண்ணி பேங்க்ல இருந்து நிறைய வாங்கிடுவோம். இதுல உனக்கும் பாதி பங்கு உண்டு. என்ன சொல்ற? அது தப்பு.
இந்த டைரியில் இருக்கிற குறிப்புப்படி ராஜாவோட உண்மை குழந்தைகளை ஒண்ணு சேர்ப்பேன்னு சொல்லு, அதுல எனக்கு பங்கு உண்டு. என்னடா நேத்து வரைக்கும் பொறுக்கியா இருந்த, இன்னைக்கு திடீர்னு புத்தர் ஆயிட்ட? ஊர்ல உள்ள பசி பட்டினியை பார்த்து புத்தருக்கு ஞானோதயம் வந்தது. புத்தன் ராம கொலைக்கு அப்புறம் எனக்கு ஞானோதயம் வந்து வச்சுக்கேன். ஒரு நல்லவரோட எண்ணத்தை நிறைவேற்ற இன்னொரு நல்லவர் புறப்பட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே இல்லாம போயிட்டாங்க. அவங்க ஆத்மசாந்திக்காகவாவது நாம் ரெண்டு பேரும் நல்லவங்களா இருந்து அந்த நல்ல காரியத்தை நிறைவேற்றி வைப்பவன். நீ நீ தான், நான் நான் தான். என்ன சொல்ற வாத்தியார? ஓகே பாட்டர், அதுல என்ன எழுதிருக்கு படி. சிம்லாவில் டாக்டர் சங்கரதாஸ் நர்சிங் ஹோமில் தான் நான் லீலாவதியை சந்தித்தேன். அங்கு அவள் டாக்டர் சங்கரதாசுக்கு உதவி டாக்டராக பணியாற்றி கொண்டு சென்று டாக்டர் சங்கரதாசை விசாரித்தால். குட் ஈவினிங், ப்ளீஸ் பி சீட்டட். ஆப் தபித் கியா ஹோ கயா? எங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. மதன மாளிகை ராஜாவோட செக்ரட்டரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பார்த்து பேசலாம்னு வந்திருக்கேன். அந்த ராஜா தான் இறந்து போயிட்டாருன்னு பேப்பர்ல பார்த்தேனே. ஆமா டாக்டர், அவர் சின்ன வயசுல செஞ்ச தவறுக்காக கடைசி காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டார். பிராயச்சித்தம் பண்ற மாதிரி அந்த குழந்தை சொத்து எழுதி வச்சிருக்காரு. அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த சொத்து ஒப்படைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அந்த பிள்ளைகளை பத்தின விவரம் உங்களுக்கு தெரியும். ராஜா டயர்ல குறிப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. லீலாவதி இறந்த பிறகு அந்த குழந்தைகள்லாம் இங்கே தான் இருந்தாங்க. யார் யாரோ எடுத்துக்கிட்டு போய் வளர்க்குறேன்னு சொன்னாங்க. அவங்க அட்ரஸ் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன், தேடி பார்க்கறேன். இந்த புட்டியில தான் அந்த மூணு குழந்தைங்களோட அட்ரஸ் எல்லாம் வச்சிருக்கேன். புரியல, ஒரே புதிரா இருக்கு. அவன் யாரா இருக்க முடியும்? அவன் இதுக்கா அட்ரஸ் பிடிங்கிட்டு ஓடணும். அதே நீ என்ன செய்ய நினைச்சியோ அதே தான் அவனும் செய்ய நினைச்சிருப்பான். பிள்ளைங்களை நாங்க தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசு புதுசு ஆபத்துகள் முளைக்குது. டாக்டர், அந்த பிள்ளைங்களை யார்கிட்ட கொடுத்தீங்க? அவங்க எங்க இருக்காங்க? தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. எப்ப இருந்த விலாசம் இப்ப எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும்? பட் ஒன் திங் ஐ ரிமெம்பர், சிறந்த கிளப் டான்சர் எலிசபெத்னு ஒருத்தி சிம்லாவுக்கு வந்த இடத்துல உடம்பு சரியில்லைன்னு தான் அட்மிட் ஆயிருந்தா. ஆனா போறப்ப ஒரு பொண்ணை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா. பட் அவகிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. எப்படியோ ஸ்டாஃப் ராஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கிற விஷயமே பின்னாலதான் எனக்கே தெரிய வந்தது. அந்த குழந்தை பேர் கூட லட்சுமி. இப்ப ரொம்ப பிரிவலா வளர்ந்துருப்பா. போனது கிளப் டான்சர்னா அவ அந்த பொண்ணி அதே தொழில தான் தயார் பண்ணிருப்பா. எலிசபெத் வளர்த்த லட்சுமி கிளப் டான்சர் பம்பாய். The banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a garland of sweet Maligai poo. Tender shoots of a golden dream reach to the sun to replace you in my life. The banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a garland of sweet Maligai poo. Quiet, just take this Maligai poo and sing along with me, okay? Param dum dum dum, param dum dum dum, skuru ba ba, du 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 du, come on, ba 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 ba
mango tree for you. I wait with your garland of sweet. Malligai poo, malligai poo, malligai poo, malligai poo. Tender shoots of a golden dream reach out to the sun to replace you in my life. Oh, there is none. Under a mango tree, on the banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a garland of sweet. Malligai poo, malligai poo, malligai poo. Can I help you, sir? No, we want to help the dancer. Dancer? Sandhai padra, sandhai padra. Oh, Tamila. Ama, ootil irundhu dancer paakkarukkaga naanga vandirukkom. Edukkaga? Adhellam unakkaya, namm ooral irukka keta konnadu vida vendi thana. Sir, tappana ponnu illa sir adhu. Kalaiyar vettalaada varudhu. Ungalukku yen saami indha vela? Enniya pesra nee? Ivara paatha kettanathodu vandhavar mariya theriyudhu. Yaar theriyuma? Sreelasri, Tiruppendur, Thambira nambi, Thagiruthaan nambi, kelvippattirukkiya? கோலாம்பட்டி கொப்புராம்பட்டி வேகுப்பட்டி வேந்தம்பட்டி பாடிப்பட்டி தாடிப்பட்டி செம்மாம்பட்டி புதுப்பட்டி இதெல்லாம் இவர் கரடிப்பட்டு உருவான பெரும் பட்டியல் ஐயா. இவர் கோபத்துல பார்த்தார்னா பூமி அதிரும், உசில பார்த்தார்னா பூ மலரும், பூனக்கண்ண மூணு ஞானக்கண்ண திறந்தாருனாவும் பூர்வாங்கத்தையே புட்டு புட்டு வச்சிருவாரு. இறந்த கால இவரை கேட்டுக்கிட்டு தான் போவோம், எதிர்கால இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரும். நான் இப்ப என்ன செய்யணும்? முதல்ல அந்த டான்ஸரை கூட்டிட்டு வா. ஓகே. பய அசந்துட்டான். பின்ன உண்மையான லட்சுமியை கண்டுபிடிக்கிறது அவளை சொல்லணும். இரு பிரகாஷா, அவளுக்கு இறந்து காலில் ஆறு வரலாம். அவங்க அப்பா எழுதியிருக்காரு. அப்படியா? அவ காலையே நான் பார்க்கலையே. வர வர. காலகவனி, காலகவனி. ஏ, அவளுக்கு காலையே காணண்டா. மேக், ஹூ ஆர் யூ? எதுக்காக என்ன பார்க்கணும்? குழந்தை, சீலஸ்ரீ, திருப்பெருந்துரு, தம்பிரா நம்பி, தகடதத்தான் நம்பி யார் தெரியுமா? கருணாக்கு கமல் திச்சதருடைய டைரக்ட் வாரிசு, அருள்வாக்கு அம்பிகா தேவியின் அக்கா மகன், சாட்சாத் நான் தான். அப்படியா? நீங்க சொல்ற யாரையுமே எனக்கு தெரிஞ்சுக்கலே. சாமுதிர்கா லட்சணத்துல சகல உலகத்தையும் ஸ்கேல் போட்டு அளக்கக்கூடிய அபார சக்திய அஞ்சு விரல்குள் அடக்கி வச்சிருக்காருவா இவர். இப்ப பாரு சுவாமிகளே, உங்கள் ஞானக்கண்ணை திறந்து இக்குழந்தையை சற்று பாருங்கள். மிருகசீரிடம் மீனம் மிதுனம், அஸ்வினி அனுஷம் ரிஷபம், ராகு அந்தண்ட, கேது இந்தண்ட, சுக்கர் நந்தண்ட. யார கேக்குறீங்க? மிஸ்டர், ஐ டோன்ட் பிலீவ் இன் ஜோசியம். தட்ஸ் ஆல் நான்சென்ஸ். வாட்? ஆஹா, என்ன வார்த்தை சொன்ன? ஐயாவின் அழு தெரியாம அவனோட பொருள் புரியாம இப்படி எல்லாம் பேசக்கூடாதம்மா. சுவாமிகளே, இக்குழந்தையை மறுபடியும் மன்னித்து விடுங்கள். உங்கள் அந்தர் தியானத்திலிருந்து விழித்தெழுந்து இக்குழந்தையின் பெயர் பட்டென்று சொல்லுங்கள், பார்க்கலாம். லக்ஷ்மி. சுவாமி, இந்த பெண் ஒரு நாட்டிய பரம்பரையை சேர்ந்தவள் தானா? இல்லை, ராஜ பரம்பரையை சேர்ந்தவள். அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா? உண்டு. ராஜ பரம்பரையை சேர்ந்த இந்த லக்ஷ்மிக்கு இடது காலில் ஆறு விரல்கள். இதுவே அவள் மறுக்க முடியாத ஆதாரம். இப்ப என்னமா சொல்ற? உன் இடது காலில் ஆறு விரல் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? எஸ், முடியும். லுக் ஹியர், எனக்கு அஞ்சு விரல் தான். நீங்க தேடி வந்த லட்சுமி வேற, ஐ ஆம் ராஜலட்சுமி. நீங்க போலாம். பம்பாய்க்கு வந்ததே வேஸ்ட். இல்ல, அதான் ப்ராப்பர் ரூட். கண்டபடி வராத, அவதான் கிளீனா சொல்லிட்டாளே, நான் லட்சுமி இல்ல ராஜலட்சுமி அப்படின்னு. அவளை எடுத்து வளர்த்த எலிசபெத்தும் செத்து போயிட்டா, பின்ன யார போய் விசாரிக்கணுங்கிற? நான் ராஜலட்சுமி, நீங்க தேடி வந்த லட்சுமி வேறன்னு சொல்லும் போது அந்த லட்சத்தை இவளுக்கு தெரியும் தானே அர்த்தம்? தெரிஞ்சா பிரயோஜனம்? அவ மனுஷனையும் மதிக்க மாட்டீங்களா, பணத்தையும் மதிக்க மாட்டீங்களா? அவ வாயில இருந்து ஒரு ரகசியத்தை வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும் போல் இருக்கு. இது பாரு, பேசாம ஊருக்கு போலாம். ஊருக்கு போய் நிறுத்து, அங்கேயே நிறுத்து. எப்பயாவது இந்த ராஜலட்சுமி கிட்ட இருந்து ரகசியத்தை தெரிஞ்சுக்காம நம்ம பம்பாய் விட்டு போக போறது இல்ல. Know your future for 5 rupees only. Pamesh, please. Know your future for 5 rupees. Your girlfriend, your happiness. Eh? Pamesh, 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 Pamesh. Hey, proceed. Okay.
Sure. Okay. Sir, who are you taking a photo? Give me the God will save him. Andavan kaapaatuvaran. My son, my son. Don't worry, mommy. Don't worry. Madam, aspatri kundu pona, idu police case aayidum. Ingeye vittu pona, inda case close aayidum. Enga kundu porudhu? Ye veedu. Paravaagiya, doctor. Okay, okay. Mommy. Mister, mister. Doctor, அவரை காப்பாத்துங்க டாக்டர். Doubtful case. Doubtful? என்ன நீங்க வைத்தியம் பண்ணாம டவுட்ஃபுல்னு சொல்றீங்க? சீக்கிரமா இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க போங்க. ஓகே. என்ன மாத்திரை எழுதி கொடுத்த பிரகாஷ்? லேசா ஜுரம் வர மாதிரி இருந்தது. பயத்திலையா? டேய், அவில் டேப்லெட் எழுதி கொடுத்த. அவிலா? அப்ப நான் சாப்பிடலாம். Give me also two. I feel it cold. எதையும் விடாதீங்க. ஏன் அலையறீங்க? வாங்கிட்டு வரட்டுமே. பிரகாஷ் மெயின் ஆஃப் ஆயிடுச்சு போலருக்கு. டேய், நீ ராஜலட்சுமி ஹெல்ப் பண்றதுக்கு மின்சாரமே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அவ வந்த உடனே நல்லா கட்டி பிடிச்சுக்க. டாக்டர். ஹரி அப் ஹரி அப். எஸ். ஓட்டமே தண்ணி கொண்டாமா? சீக்கிரம் மேக் இட் ஸ்னாப்பி. கம் குயிக். இத உன் கையால் நீயே குடுமா. இட் இஸ் ஆல் ரைட். ஒன்ஸ் ஃபார் ஆல். ஓகே. தட்ஸ் தட்ஸ் ரைட். இதமா மாத்திரை சாப்பிட்டனா? சாப்பிட்டாங்க. அப்பாடா, பழச்சுக்குவா இனிமே. தூங்க போறோம். நாம தூங்கினா பரவாயில்லையே, அவன் தூங்க கூடாதே. தூங்குனா உயிருக்கு ஆபத்தாச்சே. போமா போமா, காப்பாத்தோம். போமா, போய் பாரு. மிஸ்டர், மிஸ்டர், இங்க பாருங்க. மிஸ்டர், லுக் அட் மீ. மிஸ்டர், பேசுங்க. பேசுறேன். அதுக்காக தானே அவனை எழுப்புமா? தூங்கிட போறான், எழுப்பு. ராஜலட்சுமி, ஒரு பாட்டு பாட. பாட்டா? ஆமா. சுகமான
நாம் இருக்கும் இடம் தனிமை நம் இருவருக்கும் இளமை நாம் இருக்கும் இடம் தனிமை இன்று எனக்கு மீது பொதுமை சொல்ல இடம் தருமா நினைக்கிறேன் தம்பிரான் நம்பி தகுடு தொத்தான் தம்பி நீங்க தானா நல்ல நடிப்பு
என்ன காதலிக்கிறது அப்படித்தானா? நோனோ, அந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேராச்சு. அது சரி, இப்படி எல்லாம் நடிச்சு அந்த லட்சுமிய சந்திக்க வேண்டிய அவசியம்? ராஜாவோட பிள்ளைங்கள லட்சுமி ஊர்த்தியாச்சே, சுத்துல ஒரு பங்கு அவளுக்கும் கிடைக்கணும்ல. என் ஃப்ரெண்ட் லட்சுமிக்கு சொத்து கிடைக்க போறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவளை வளர்த்தாங்களே, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. காதலிச்ச ஒருத்தனும் கைவிட்டு போயிட்டான். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறா தெரியுமா? ஆமா, இப்ப வெங்கிருக்கா தெரியுமா? கார் வரல. போன வாரம் கூட எனக்கு லெட்டர் எழுதியிருந்தா. ரொம்ப கீழ் மட்டத்துல மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. காரணம், என் குழந்தைய நான் நல்ல முறையில படிக்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தா. எப்படியோ அவ கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. அந்த நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரகாஷ் தான் புத்தி கட்டிட்டான். டயரி எடுத்து தப்பிச்சிடலாம் பாக்குறான். கூடாது, நீ உள்ள போன பாத்துக்கிறேன். என் பெட்டியில இருந்து நீ டயரி எடுத்துடலாம், ஆனா என் பிடியில இருந்து நீ தப்பிக்க முடியாது. லட்சுமி கார் வாழ்கலாம், புறப்பட்டு போலாம். ராஜி, என்ன இது சின்ன குழந்தையாள்ட கண் கலங்கிட்டு? உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றத்தானே போறேன். அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் பக்கத்திலேயே இருக்க போறேன். நீ என் பக்கத்திலேயே இருக்க போறேன். எங்க போயிட்டு வாங்கன்னு திருச்ச முகத்தோட சொல்லு பாக்கலாம். புறப்படுற நேரம் ஆச்சு. பிளீஸ் போயிட்டு வாங்க. தட்ஸ் குட், பாய். என்ன தகராறு? அடே வவ்வாலு, ஒன்ன அடிச்சு காய போட்ட மாதிரி இம்பட்டும் நீளத்து
உங்கள மூணு கருவாட்ட காணண்டா. என்ன அடிச்சு காயப்பட்ட மாதிரியா? கொஞ்சாசந்தா என்ன அடிச்சு அறுத்து ஒரு துண்ட வறுத்து சாப்பிடுவே நீ. பின்ன என்ன? அடே உனக்கு தான் தெரியுமே, நான் ஒண்டி கட்டையா? தனியா இருந்து வாய கட்டி வகுத்த கட்டி என் பிள்ளைய காப்பாத்தணுமேனு கருவாட்டு வியாபாரம் பண்றேன். அதை திருடுறானுங்களே பாதிக்கு நாசமா போக. லட்சுமி, ஒருவேளை கருவாட்ட இவர் திருடிப்பாரோ? லட்சுமி, சத்தியமான கருவா திருடவே இல்ல. லட்சுமி, சத்தியமா நான் திருடல. எவன் திருடுனானோ என் கருவாட்ட திருடனவே இப்படியா போவான், இப்படியா போவான், இப்படியா போவான். லட்சுமி, மூணு கருவாட்டுக்கு மூணு வாட்டி மண்ணல்லி இறைச்சிட்டேன், மூணுக்கு மூணு சரியா போச்சு. நாலாவது வாட்டி மண்ணல கைய வச்ச மரியாதையா இன்னொரு கருவாட்டை எடுத்து அப்படி வச்சுட்டு அப்புறமா மண்ணல கை வை. அட பாவி, அப்போ நீதான் கருவாட்டை எடுத்திருக்கியா? நான் உனக்கு கருவாட்டை எடுக்கல, எங்க புதைக்கவும் இல்ல. நீதான் எடுத்திருக்க, நீதான் புதைச்சிருக்க, மரியாதையா கொஞ்சம். இங்க இல்ல, சத்தியமா இங்க இல்ல. சத்தியமா இங்கதான் இங்கே வச்சிருக்க. இல்ல மூதேவி, மறைச்சிய வானு தெரியுதடா. சரியா மறைக்கக்குள்ளதான் நீ இறங்கிட்டிய. சரியா மறைக்கிறது எனக்கு சொந்த ஒரு மதுரை, ரோத்துக்கு வழி இல்லாம வந்த ஒரு இது. ஆமா, என்ன மாதிரி நீங்களும் பொழைக்க வந்தவங்க தானா? பொழைக்க வரல, ஒரு பொண்ணு அழைக்க வந்திருக்கோம். எந்த பொண்ணு? அவதான்ப்பா மீன்கா. அவ கும்பல ரூபத்துல இருக்கிற ஒரு பிசாசு. அவகிட்ட அடி வாங்க முடியாம தானே ஓடியாந்துகிட்டு இருக்கேன். எப்பயாவது பார்த்தாவணுமே. ஐயோ, உங்களை பார்த்தா வாலிப பசங்க மாதிரி தெரியுது. நீங்க போய் கூட்டீங்கன்னா அவளை கூட்டிட்டு போய் விச்சு உங்களை அடிச்சு கூறு போட்டு கைவச. இல்லையா, ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? கைய நீட்டி பால் பயத்தை மூட்டுதே, ஆச்சரியமா இல்ல? ராம்லால் ராம் சந்தானம் கிருஷ்ணா உஷா சந்திரா குழந்தாய் லட்சுமி நலந்தானே. சாமி, எப்படி சாமி எல்லார் பேரையும் தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? உலகத்தை படைத்ததே நான் தானே, பெயர் மட்டும் தெரியாதா என்ன? ஆமா, நீ கருவாட்டியா வரந்தான பண்ற? ஆமா சாமி, அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? செத்து போன உன் தந்தையிடம் நேற்று நான் பேசிக் கொண்டிருந்தேன். குழந்தாய் லட்சுமி, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. அது விஷயமாக உன்னிடத்தில் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ஆகையால் நீ ஒதுங்கி ஓரங்கட்டி இரு. பக்தர்களுக்கு பால் பாயாசத்தை கொடுத்துட்டு அப்புறம் நான் உன்னை இட்டுக்கிறேன். போ. சரி சாமி. மல்லிகா லட்சுமி வா. சாமி, உங்க கைராசி எப்போ பால் பாயசம் மட்டும்தான் வருமா சாமி? இந்த மாசம் மட்டும்தான் பால் பாயசம் வரும். அடுத்த மாசம் சம்மர், கோடை காலம், உஷ்ணகாலம். அப்ப அரிசி போட்டு கொக்கா கோலா வரும். அப்புறம் சாமி? அதுக்கு அடுத்த மாசம் அரிசி வரும், பருப்பு வரும், சப்பாத்தி வரும், பூரி வரும், பூசணிக்காய் வரும், குடங்கா வரும், எல்லாமே வரும். இந்த நாட்டுல இருக்கிற உணவு பஞ்சத்தை போக்க வந்திருக்கேன் நான். அடாடாடா, ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏ சாமி, மீன் பிடிக்கிற எங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் உண்டா சாமி? உண்டு உண்டு. என்ன சாமி? நீ கூட கீழே காமிச்சா போதும், நான் கைய நீட்டுவேன். கையில இருந்து மீனா கொட்டும். அது எப்படி சாமி? நானே புடிச்சிட்டு வருவேன். நீங்க தான் இங்க இருப்பீங்களே? என்னுடைய பொய் உடம்பு தான் இங்க இருக்கும். ஆனா ஆன்மா மீன் பிடிக்க போ. ஆன்மா கடல்ல அலைஞ்சு மீன் பிடிக்குமா சாமி? பிடிக்கும் பிடிக்கும். சாமி, எனக்கு எனக்கு தான் உங்ககிட்ட நிறைய விவரம் பேச வேண்டி இருக்கு. நீ மறுபடியும் ஓரம் கட்டு போ. காசிநாத் தவறித்தான் தவறித்தான். அடே, இங்க என்னடா பண்ற? அது என்னமோ பண்றான். ஐயோ, இங்க பாயக்கத்துல குளிக்கிறாங்கடா, அவஸ்தை எனக்குடா. ஐயோ, அடே அடே அடே. என் குரலுக்கு மரியாதை கொடுக்கறான். ஜெயராமா சாமி வா. என் குரலுக்கு மரியாதை கொடுக்கறான். ஜெயராமா சாமி வா. எனக்கு மாத்திரம் ஏன் சாமி பால் பாயசம் கிடைக்கல? உன் பக்தியில குறை இருக்கு, போடா. சரதா சாமி. ஐயோ ஐயோ. அமல்ராஜ் வா. என்ன சாமி எனக்கும் கிடைக்கல? நீ உங்க அம்மா சாகும் போது பால் ஊத்தல, அதனால உனக்கு பால் பாயசம் கிடையாது, போடா.
அடேய் ராமு சாமி வா நீயும் பாவம் பண்ணிருக்க போடா நீயும் போ நீயும் பாவி நீயும் பாவி நீ கொடும்பாவி போங்கடா என்னமோ ஆயி போச்சு என்ன சாமி ஏழெட்டு பேர் சேர்ந்தாப்புல பாவியா அவங்க பக்தியில குறை இருக்குன்னா இருக்கு சரி சாமி நீங்க சொன்னா சரிதான் சாமி எனக்கு தான் நல்ல நேரம் நெருங்குதுன்னு சொன்னீங்களே எனக்கு பால் பாயசம் கிடைக்குதான்னு பாப்போம் கொடுங்க சாமி சேல் போச்சு உயக்கத்தை பாத்தா அடே என்னடா தீர யாருக்கிட்ட சாமி பேசுறீங்க குட்டி சாத்தாங்கிட்ட குட்டி சாத்தானா எங்க இருக்கு சாமி மேலதான் இருக்கு அடே என்னடா தீர யார சாமி கூப்பிடுறீங்க குட்டி சாத்தானதான் கலீமா பீபி மேலே வாங்கி அவஸ்தா அவஸ்தா சாமி பால் பாயசம் எருமப்பாலா பசும்பாலா சாமி ரெண்டும் இல்ல புட்டி பால் புட்டி பாலா குடிக்கல என்ன போயிறேன் எனக்கு அவஸ்தை குறையும் சாமி பரவாயில்ல சாமி குடுங்க சாமி சாமி ஏதோ தப்பு நடந்து போச்சு தவறிட்டான் சாமி குடுங்க சாமி ஐயோ லட்சுமி இப்ப வேண்டாம் உனக்கு நேரம் தெரியல நேரம் நல்லா இருக்குன்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க ஓ உன்னால தாங்க முடியாது பரவாயில்ல சாமி குடுங்க சாமி கொதிக்குது என்ன சாமி நெஞ்சு கொதிக்குது ஐயோ அடே ஐப்போ படடா சாமி 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 குடுங்க சாமி சாமி இல்லையா சாமி சாமி அடடா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத முஞ்சங்க என்ன மட்டும் திட்டா எப்படி தப்பு நடந்தது இங்க இல்ல மேல 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 இல்ல கீழதான் அந்த மீன்கார பொம்பளை இதுவரைக்கு தூக்கிட்டேன் இந்த மாதிரி சவல பூத்தி உள்ளவங்கிட்ட பொறுப்பு படிச்ச பாரு என்ன சொல்லணும் பிடுங்க நானே பாத்துக்கிறேன் நல்ல கோலம் புரிக்குது நல்ல கோலம் புரிக்குது இந்த வீட்டு மாவுக்கு கஷ்ட காலம் நீங்க கவலை இல்லாம முறையுது நல்ல கோலம் புரிக்குது நல்ல கோலம் புரிக்குது இருச்சை கோபமாக போகுது கோடிக்கணக்கான சொத்து விடுவந்து சேரப்போகுது விலாசம் மாறி வந்துட்டியா விலாசம் மாறாது விசாலாட்சி பார்வையிலே கணக்கு தப்பாது காமாட்சி நினைக்கையிலே நான் சும்மா சொல்லலே சுடுகாட்டு ஆத்தா சொன்னா என்ன சொன்ன லட்சுமி வரப்போகுது லட்சுமி கிட்டே சொல்ல சொன்னா லட்சுமி என்ன சொன்னாளா சொன்னா சொன்னா ஜக்கம்மா சொன்னா பொழுது விடிஞ்சதும் புதுமுகங்கள் வரப்போகுது வழி வந்த சீதேவியை சொன்னது நடந்தா கேட்டது தருவியா எவ்வளவு கேட்ப காசுக்கும் ஆசை இல்லே கஞ்சியும் தேவையில்லை கந்தல் துணி போதுவான கசக்கி கொடுத்து விடு நல்ல கோலம் புடிக்குது நல்ல கோலம் புடிக்குது நமக்கு கோடிக்கணக்கில் சொத்தா நடுராத்திரில குடுகுடுப்பக்காரன் சொன்னா அலைக்கும்னு சொல்லுவாங்களே பொழுது விடிஞ்சா தெரியுது லட்சுமிங்கிறது நான் தாங்க எலிசபெத்ங்க கிளப் டான்சர் வளர்த்தது என்ன தாங்க ஆமா நீங்க யாரு உங்க அப்பா மதன மாளிகை ராஜாவுடைய பாரின் செக்ரட்டரி அப்படிங்களா உன் கூட பிறந்த ரெண்டு பேர் எங்க இருக்காங்க என் கூட பிறந்தவங்களா எனக்கு ஒண்ணுமே தெரியாதே பரவாயில்ல நானே கண்டுபிடிச்சிடுறேன் உங்களை எல்லாம் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகத்தான் நான் வந்தேன் மத்ததை நான் சொல்லட்டுமா எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காரு அத வாங்கி கொடுக்கத்தான் நீங்க கூட்டிட்டு போறீங்க ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் குடுகுடுப்பக்காரன் தான் சொல்லிட்டு போயிட்டானே குடுகுடுப்பக்காரனா ஆமாங்க நீங்க இப்படி உட்காருங்க நான் போய் சாயா வாங்கிட்டு வரேன் இந்தாங்க சாயா சாப்பிடுங்க முதல்ல உன்ன அனுப்பிடுறேன் அத எப்படிங்க நான் மட்டும் தனியா வர முடியும் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கானே உனக்கு ஒரு பிள்ளை இருக்கானா எங்க இருக்கான் சொல்லு சீக்கிரம் சொல்லு குழந்தைய பத்தி ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க அவனு ஒரு வாரிசாச்சு அதுக்காக தான் கேட்டேன் அவனையும் கூட்டிட்டு போறான் புறப்படு திடீர்னு புறப்படுறதா இருந்தா எப்படிங்க முடியும் என் பையன் பம்பாயில ஒரு கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கான் நான் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே
தூரத்துல படிக்க வச்சிட்டு இருக்கேன். கான்வென்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் பாக்கி கூட நான் இன்னும் கட்டல. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பணத்தோட தானே நான் இங்க போக முடியும். இவ்வளவுதானே? ஒரு லெட்டர் கொடு. ஃபீஸ கட்டி உன் குழந்தைய நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உனக்கு சொத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு சில பிராடுகள் கிளம்பியிருக்காங்க. லெட்டர் எடு. அரே உள்ளுக்கா பட்டா நிக்கலாம் பா. பாரா நிக்கலாம். பண்றே பண்றே தம் கிதர் ஜாதா தர்வாசா குல்லா ஹோகா தோ அந்தர் ஜாதா ஹே கியா. ஒரு இடமும் புரியல, ஆனா நல்லா திட்டாங்கிறது மாத்திரம் புரியுது. அடே அறிவு கட்ட முண்டங்களா. அவளேதா அவளேதா. என்னடா அவளேதா? பிறந்த வீட்டுல நாய் மாதிரி விளங்குச்சிங்க. நல்ல வரவேற்பு. ஏமா இடது கால ஆறு விரல் இருக்கிற லட்சுமி நீதானே? முடியாம பேசுறையே. உங்க அப்பா உனக்காக சேர்த்து வச்சிட்டு போயிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை உனக்கு வாங்கி கொடுக்கறதா வந்திருக்கோம். அப்புறம் என்ன? அவர் தான் காலையிலே வந்துட்டு போயிட்டாரு. எப்படி வர முடியும்? வேற யார் வர முடியும்? இந்த விஷயம் எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதே. நம்ப முடியலையே. பொழுது விடியும் போது சேதி வரும்னு தானே குடுகுடுப்புக்காரன் சொன்னா? ஏமா தாயே, குடுகுடுப்புக்காரன வந்ததே நான் தான். நீயா? ஆமாமா, நல்ல காலம் முடக்குதுன்னு நான் சொன்னேன். எனக்கா விலாசந்தபடி வந்திருப்பேன் நீ சொன்ன. விசாலாட்சி சொன்னா மீனாட்சி சொன்னா அடிச்சு விட்டுதே நான் தாம்மா. ஆமா அது உண்மைதான். உங்க அப்பாவோட செக்ரட்டரியே நான் தான். அவர் சாகும் போது இந்த பொறுப்பெல்லாம் எங்கிட்ட ஒப்படைச்சுதான் செத்து போனாரு. ஓஹோ, காலையில வந்த ஒரு ஃபாரின் செக்ரட்டரி, நீ லோக்கல் செக்ரட்டரியா? என்னதே நீங்க நம்ப மாட்டேங்கிற. என்ன மிரட்டுற? ஆமா நீ செக்ரட்டரியா இருந்தா நேர வீட்டுக்கு வர வேண்டியதானே. அத விட்டுட்டு இவனுக்கு குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு ஏன் நோட்டம் பார்த்த? தப்புதான். என்ன பார்த்தா? அடி கருவட்டல அடிக்காத, நான் தாங்க முடியல. நான் தான் தாங்க முடியலையா? லட்சுமி, உனக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் தந்தி வந்திருக்கு. தந்தியா? ஆமா. எங்க இருந்து? பம்பாயில இருந்து ராஜலட்சுமிங்கிறவங்க கொடுத்திருக்காங்க. ராஜலட்சுமி என் சிநேகிதி. கையெழுத்து போடு. ஐயா தந்தின்னு உடம்பெல்லாம் ஆடுது, என்னன்னு படிங்க. படிக்கிறேன். யாரோ ஒரு சைனாக்காரன் ராஜலட்சுமி மிரட்டி ஓ விலாசத்தை வாங்கிட்டு வந்திருக்கான. அவனை நம்பிடாதேன்னு எழுதியிருக்காங்க. ஜக்கு பிரகாஷ்னு ரெண்டு பேர் உன்னை தேடி வருவாங்களாம். அவங்க தான் உண்மையானவங்களாம். ஐயோ, நேத்துக்கு எங்களை அடிச்சு விரட்டிட்டு இப்ப இந்த ஐயா? நாங்க வரல. ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அந்த சைனாக்காரன நல்லவேன்னு நினைச்சு என் குழந்தைய கான்வென்ட்ல இருந்து கூட்டு வச்சு லெட்டர் கொடுத்துட்டேன். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. பிரகாஷ் சிம்லாவில பெட்டி தூக்கிட்டு ஓடானே, அவனும் ஒரு சைனாக்காரன் தானே. ஒருவேளை இவன் அவனா இருக்குமோ? அவனுக்கு ரெண்டு காலம் சரியா இருந்தா நீ கவனிச்சியா? சரியா மாதிரிதானே இருந்துச்சு. பிறந்த ஒரு பிள்ளை இருக்கான், அவனுக்கு அவங்க அம்மா மாதிரி முகஜாட ஒரு கால் ஊனம்னு ராஜா டைரி எழுதியிருக்காரு. அப்படியே இருந்தாலும் அவனுக்கும் பங்கு கொடுக்கறதுக்காகத்தானே நாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் எதுக்காக நமக்கு எதிராக செயல்படணும்? ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைய கூட்டிக்கிட்டு சவுப்பாத்தி பீச்சில் வந்து நிக்கிறேன்னு சொன்னான். என்னையும் அங்கதான் வர சொன்னான். இப்ப நிலைமையை பார்த்தா என் குழந்தைக்கு என்ன ஆபத்து வருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா, உன் குழந்தைக்கு ஒரு ஆபத்து வராம நான் கவனிச்சுக்கிறேன். பிரகாஷ், நீ உடனே கூட்டிட்டு நேரா கால் வெட்டி போ. அங்க குழந்தை சைனாக்காரங்க கிடைக்காம பாத்துக்க. அப்படி மீது சைனாக்கார குழந்தையோட வந்தானா அவனை சவுப்பாத்தி பீச்சில் சந்திக்கிறேன். ஹலோ ராஜியா, நான் ஜக்கு பேசுறேன். நீ உடனே சவுப்பாச்சி பீச் புறப்பட்டுவான். அங்க லட்சுமி புள்ள பாபுட ஒரு சைனாக்காரர் இருப்பான், அவரை பார்த்து வச்சுக்க, ஆள் விடாத. ஆமா, நான் அங்கதான் வர்றேன். எல்லாம் நேர்ல விவரமா சொல்றேன். சீக்கிரம் புறப்பட்டுவான் சவுப்பாச்சி பீச். ஓகே. ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நீதான் வேணும். நீங்க யாரு? மிஸ்டர், லட்சுமியோட குழந்தை தானே உனக்கு வேணும். ஆமா, பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு குழந்தை வேணும்னா கடற்கரை மணல்ல இன்னும் நாலு பர்லாங்க ஓடிவா. அங்க ஒரு டெலிபோன் பூத் இருக்கு, அதுக்கு பக்கத்துல குழந்தையோட நான் நிக்கிறேன். சரி, இத வந்துட்டேன். ஆமா.
வந்துட்டேன். சாபாஷ், நீ என்ன நெருங்கிட்ட. நீ எங்க இருக்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த ட்ரங்க் ரோட்ல இடது பக்கமா இறங்கி ஒன்றாங்க தூரம் குறுக்க நடந்து வந்தீங்கன்னா பாம்பே போனா காட் ரோடு வரும். அதுல 32வது பாலத்துல நான் நிக்கிறேன். வந்துரு. சரி. உங்க அம்மா பேர் எனக்கு தெரியும். எங்க அம்மாவை பத்தி நீ பேசாதே. நீ என் தாயின் லட்சியத்துக்கு எதிரி. என் கொள்கைக்கு குறுக்கடிக்காத. முதல்ல இந்த காலை மாட்டிக்க. உன் கொள்கைக்கோ உங்க அம்மாவோட லட்சியத்துக்கோ ஒரு நாள் நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் நல்லவன். அதை நீ தாராளமா நம்பலாம். அது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்னை கொல்ல துடிச்சேன். நல்லவனால என் லட்சியத்தை ஜீரணிக்க முடியாது. என் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாது. நீ ராஜாவோட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வந்திருக்க. நான் அவங்க உயிரை குடிக்க வந்திருக்கேன். அந்த ராஜாவோட ரத்த கலப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். இதுதான் அவங்க அம்மாவோட லட்சியமா? ஆமா, அவங்க சாகும்போது நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் அதுதான். ஒரு தாயோட லட்சியம் இப்படி இருக்க முடியாதே. ஏன் இருக்க முடியாது? என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது உனக்கு தெரியுமா? வசதியான இடத்துல பிறந்து வாழ்நாள் போறாம வறுமைப்பட்டவ என் தாய். காரணம், அந்த ராஜா அவரை நம்பினதுனால முறைகட்டவ தரங்கட்டவங்கிற பட்டங்களுக்கெல்லாம் ஆளாகி சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து வீதி வீதியா அலைஞ்சி முடிவிலே தற்கொலை செஞ்சுக்கிட்டவன் என் தாய். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னை தூக்கிக்கிட்டு அந்த ராஜாவை பார்க்க போனாங்களா எங்க அம்மா. ஆனா அவர் ஒரு லேடி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூணு குழந்தைகளுக்கு தகப்பனாரா இருந்தாராம். அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்த எங்க அம்மா வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? அவருக்காகவே காத்துட்டு இருந்த அந்த உள்ளம் எப்படி துடித்திருக்கும்? புருஷனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கவதா பொண்ணு. ஆனா புருஷனையே விட்டுக் கொடுன்னு சொன்னா எந்த பொண்ணு தான் சம்மதிப்பா? அந்த சம்பவத்தை பார்த்த வினாடியில இருந்தே எங்க அம்மா நடவடிக்கை ஆயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க இந்த உலகத்துல வாழ விரும்பல. எங்க அம்மா இழந்த சந்தோஷத்தை அந்த ராஜாவுடைய பரம்பரையில யாரையும் அடைய விட மாட்டேன். அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பக்தியை பாராட்டுறேன். ஆனா உங்க அப்பா மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு தேவையில்லாதது. அப்பா இன்னொரு தடவை சொல்லாதே. அன்னைக்கு நடந்தது என்னமோ அவர் நிலம் எப்படியோ, ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இது இருந்தா அவர் பத்திருக்க வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த ராஜா நல்லவன் இல்ல. சரி அப்படியே இருக்கட்டும். அதுக்காக அந்த பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவருக்கு பிறந்ததுதான் தப்பு. நீ அவருக்கு பிறந்தவன் தானே? நான் மட்டும் வாழ போறேன்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாரையும் மேல அனுப்பிச்சுட்டு நானும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீ உங்க அம்மா ஆசையை நிறைவேற்ற வந்திருக்க. நான் உங்க அப்பா ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நிறைவேறும். வெற்றி எனக்கு தான். நான் முயற்சி செஞ்சு இதுவரைக்கும் எதிலையுமே தோத்ததில்லை. பெருமைப்படாத, எங்கிட்ட தோக்க போறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். கையில கிடைச்ச இந்த சைனாக்காரன் விட்டுட்டே ஜக்கும். அவன் நினைச்சா என் மனசு திக்கு திக்குங்கிறா. லட்சுமி குழந்தை நம்ம பாதுகாப்பு இருக்க வரைக்கும் சைனாக்காரன் இடத்தை விட்டு போக முடியாது. மத்த பிள்ளைங்க இருக்கிற இடம் தெரிஞ்சாலாவது அங்க போலாம். அந்த விவரமும் இப்ப அவங்கிட்ட இருக்கு. அப்போ அவ அவங்களை ஏதாவது செஞ்சிட்டாலும் பேங்க்ல நகைப்பட்டி வாங்க முடியாதே. கொக்குக்கு ஒன்னே மதின்னு உன் கவலை எல்லாம் ராஜாவோட நகைப்பட்டிலேயே இருக்கு. எனக்கு அதை விட பெரிய கவலை, ராஜாவோட பிள்ளைங்களை ஒண்ணு சேர்க்கணும். அவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு. ஒரே எரிச்சலா இருக்கு. ஜில்லுல பீர் சாப்பிட போறேன் வரியா? நீ வரமாட்ட, நான் வரேன். ஓகே. என்ன தெரியுதா உனக்கு? நீ அவங்க கூட வந்தவன் இல்ல. என் இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்க ஊர் ஹோட்டல்ல தான் தங்குவீங்கிறது எனக்கு தெரியாதா? அதனால
உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணு அவ்வளவு பெரிய சமம் இல்ல. எதுக்காக வந்த? எதிரிக்காக தூது வந்திருக்கியா? சேச்சா, நீ இல்ல தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் உன்னோட எதிரிக்கு எதிரி, அதாவது உனக்கு நண்பன். ஆமா, உன்னோட ஆசையை நிறைவேற விடுறதில்லைன்னு தக்கு சவால் விட்டுருக்கான். அவன் சவாலை முறியடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எப்படி? என்ன சூழ்ச்சியா? இல்ல வியாபாரம். உனக்கு வேண்டியது வார்த்தைகளுடைய பணம், எனக்கு வேண்டியது அவங்க பணம். எல்லாருமே செத்து போயிட்டா அது வீணா போயிடாதா? ரெண்டு பேரும் சேர்ந்தே திட்டம் போடுவோம். உனக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. என்ன சொல்ற? தேவையில்லை. என் குறிக்கோளுக்கு யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை. நான் தனியா நின்று சாதிப்பேன். ஒருத்தரை கொண்டுடுவேன், உடனே போலீஸ்ல மாட்டிக்கிட்டா? போ, லட்சியம் என்ன? போலீஸா? அது எனக்கு சாதாரணம். அது உங்க ஊர் போலீஸா இருக்கலாம், ஆனா எங்க ஊர் போலீஸ் அப்படி நினைக்காத. அவங்க ஊசி துவாரத்திலே நுழைஞ்சு வந்துருவாங்க. நீ என்ன சொல்ற? நீ கொல்ல நினைக்கிற அத்தனை பேரையும் ஒரே சமயத்துல கொன்னுடுன்னு சொல்ற. அது எப்படி முடியும்? அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில எங்கெங்க இருக்காங்க? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சங்கர்தாஸ் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனியே, அத்தனை பேர் விலாசத்தையும் எங்கிட்ட கொடுத்துரு. எல்லாரையும் ஒன்னு சேர்த்து முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்புறம் என்ன? சதக் சதக். உன்னோட எண்ணம் ஜக்குவுக்கு தெரிஞ்சு போச்சு. கழுகு வருது காக்காய்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது காக்கான்னு கத்தும். மத்த காக்கா எல்லாம் பறந்து போயிடாதா? அதனால இனிமே நீ கழுகாயிருந்து பிரயோஜனம் இல்ல, நிறையா மாறணும். கத்திய தீட்டாத, உன் புத்திய தீட்டு. வெறும் உடல் பலம் மட்டும் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. மத்தவங்க விளாசத்தை என்கிட்ட கொடு, நான் சொல்ற இடத்துல நீ போய் தங்கிக்க. எல்லாரையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு அப்புறமா நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். ஓகே. குழந்தையோட சரியான விளாசம் இருக்கு, அதை எப்படியாவது. எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனை தானா? என்னை பத்தி நினைக்கிறதே இல்லையா? இல்லையே. நான் உன்னை மறந்தால மறுபடி நினைக்கிறதுக்கு நான் தான் உன்னை மறக்கிறதே இல்லையே. அதுக்கு குறைச்சல் இல்ல. வேற எதுக்கு குறைச்சலுங்கிற? கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம். நீங்க வந்தா பெருசா காட்டிக்கிறீங்களே. இப்ப ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதானே?
மோகம் கொஞ்சம் வாடியிருந்தால் காதலம் உள்ளம் வருந்தாதோ உன்னிடம் என்னும் பாவனை கண்டால் ஆகாதோ இரவினில் தோன்றி விடிந்த பின்னாலும் மோகன மயக்கம் தீராதோ ஏரியிலே ஒரு காஷ்மீரோஜா எனடி நீராடுது மிஸ்டர் வேர் இஸ் ராணா ராணா சிங் காலனி ராணா ராணா சிங் காலனி இல்ல ராணா ரணசிங் காலனி அது இல்ல நம்ம ஊரு வழக்கங்க இந்த காலனில கம்பவுண்டர் கமலபதினு ஒருத்தர் இருந்தாரு பத்து பஞ்சு வருஷம் ஆச்சு இங்க வந்து ஏற்கனவே சிம்லால இருந்தவர் ஓ அவரா ஆமாங்க அவரே தான் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சே அது எங்க இருக்குன்னு தெரியுமா எங்க அதுவும் செத்து போச்சா செத்து போயிருந்தா எவ்வளவு பேர் இப்படிப்பட்ட தொழில செய்யறத விட என்ன விஷயம் எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும் இன்னாங்கடா தம்பிங்களா முதல்ல மாமா நீங்க இப்ப பொண்ணு வேணும்ங்கறீங்க இந்த லட்டி உங்க முட்டிக்கு வராம பாத்துங்க ஜாக்கர் நீ தப்பா நினைக்க கூடாது நாங்க ஒரு பொண்ணை தேடிட்டு வந்திருக்கோம் காணாம போயிட்டாளா வயசு என்ன இருக்கும் கரப்பா அவளே ஓடிட்டாளா இல்ல யார் கூடவாது ஓடிட்டாளா விவரத்தை சொன்னீங்கன்னா இந்த லட்டி அவ முட்டிக்கு போகும் இவ்வளவு விவரம் தெரிஞ்சா நீங்க எதுக்கு நாங்களே கண்டுபிடிக்க மாட்டோமா ஆரம்பத்திலிருந்து பாக்குறேன் இவன் ரொம்ப விவகாரம் பிடிச்சவனா இருக்கிறான் உனக்குதான் ஆபத்து கான்ஸ்டபிள் எங்கது ராஜா ஏ கான்ஸ்டபிளா மரியாதையா மூணு பேரும் ஜிப்ல ஏறு ஏறுவேன் ஜிப்ல ஜிம்பரா ஜம்ப் பண்ணி அடிப்பேன் சரிச்சுங்க நம்ம
சபையிலே இருப்பவங்க ராத்திரியே இங்கே வந்து போகிறாங்கடி. இந்த ரகசியத்தை சொன்னா மனசு வேகுறாங்கடி.
குடிச்சான்னு கேக்குறேன். ஏயா, இங்க தொப்பியை கழட்டி வச்சா அதுல ரூபாயை போடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டுமா எனக்கு தெரியல, இன்னும் என்னென்னமோ தெரியல. ஏ எதிர்க்க இருக்கிறவனையே எனக்கு எதிரின்னு நினைக்க தெரியல. எல்லாரும் என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சேன், அதனால வந்த தொல்ல. பரவாயில்ல. யோ, ரொம்ப சொல்லமா சொல்லிட்டியே. இப்படி குழந்தை மாதிரியே இருந்தா நாளைக்கு உன் குழந்தை குட்டி எல்லாம் யார் கவனிச்சுக்குவாங்க? என்னால அவங்களை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. வீட்டுக்கு போலாம் வாயா. ஐயோ, அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லம்மா. காபி சாப்பிடலாம் வாயண்ணா. எனக்கு தான் தொப்பியே இல்லையே, காபி தானே சாப்பிடலாம். செர்மலி, பார்த்தா இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியே, நீ ஏமா இந்த இடத்துக்கு வந்த? நான் ஏன் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். காதல்ல தோல்வியா? இல்ல, பசி பட்டினி தாங்க முடியாம கற்பாவது கலாச்சாரம் ஆவதுன்னு. இல்ல, உன்னை யாராவது விலை கொடுத்து வாங்கி பலவந்தமா? இவ்வளவுதான் உனக்கு தெரியுமா? இவ்வளவுதான் எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி கேஸ எவ்வளவு பேரு நான் உள்ள தள்ளிருக்கேன். என்ன மாதிரி கேஸ நீ பாத்துருக்கவே முடியாதே. நான் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காகவே அழிவ தேடிக்கிட்டத. அப்படி யாரு மேலமா உனக்கு காத்திரம்? ஆம்பளைங்க மேலேதான். மனசுல நினைக்கிற ஆசையெல்லாம் அனுபவிக்கிறது காதலிக்கிட்ட, அன்பம் பக்தியை மட்டும் கொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி குழந்தை பிறந்தா அது வாரிசு, காதலி குழந்தை பிறந்தா அது பாவச்சின்னம். ஷர்மிளி, நீ காதலிக்கு பிறந்த பாவச்சின்னம். எங்க அப்பா மதன மாளிகை ராஜாவா? என்ன வளர்த்தவன் சொல்லிட்டு செத்தார். கையோட ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு தான் போனார். அதை நான் ஊட்டி போனேன், மதன மாளிகையை பார்த்தேன். ஏ, எங்க அப்பாவையும் பார்த்தேன். அவரு மாடியில உலாத்திக்கிட்டு இருந்தாரு, நான் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். அப்பாடு கத்துன ராஜானா, ஊருக்கெல்லாம் அப்பாவாம யாரோ பிரச்சனை நினைச்சு தாத்தா கட்டிட்டு உள்ள போயிட்டார். படிப்பு முடிஞ்சு என் வாழ்க்கையில கிரீன் சிக்னல் விழ போதுன்னு நினைச்சேன். ஆனா பெத்த பிள்ளை கூட நெருங்க முடியாத ஒரு அந்தஸ்து எங்க அப்பாவுக்கு தேவையா? மனசுல தைரியம் இல்லாத அந்த மனுஷனுக்கு காதல் தேவையா? இல்ல பிள்ளைங்க தான் தேவையா? போதுமா, என்னுடைய கதை தான் ரொம்ப சோகம் நினைச்சேன், ஆனா உன் கதையை கேட்கிறப்போ ரொம்ப பாவமா இருக்கு. ஷர்மிளி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நீ சந்தோஷமா சிரிச்சு வாழணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. வா, ஒரு நல்லவனா பார்த்து. நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குமா? அதுக்கு நான் தயாருதான். அந்த நல்லவன் தயாரா இருக்கணுமே. உன் மனசுக்கு பிடிச்சவன் யாரு என்கிட்ட சொல்லு. அவன் மனசு கடிச்சு மனவர இல்லைன்னா அவ காவிக்குமா? என் மனசு பிடிச்சவரை காட்டுறேன், இங்க வாயா. அதோ அவர் தாயா. அவர் என்னை ஏத்துக்க தயாரா இருந்தா நான் இந்த நிமிஷமே என் தொழில விட்டுறேன். அவர்கிட்ட பேசி பாரு, அவர் மனச கரையவே பார்க்கலாம். குடி குடி, இதுல ஒரு படி அரிசி இருக்கு, இதை வடிச்சுக்கோ. இது தேங்காய் சட்னி பண்ணிடு. இந்த மாதிரி கருவேப்பிலையும் முள்ளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அமக்களமா நல்லா மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் வச்சுக்க வேண்டியது. எப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஊராம் பையில கை விட்டுருப்பேன்னு சந்தேகப்படுறியா? உழைச்சு வாங்கிட்டு வந்தேன். உடம்புல வலு இல்ல, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நான் டச் பண்ற பழக்கமே கிடையாது. ஷர்மிளி, இது உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த அனுபவம் எனக்கு புதுசுங்க. நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். சமைக்க போறது இல்லையா? பாத்துட்டே இருக்க போறியா? ரெண்டு பேரும் காலையில இருந்து பட்டியா தானே இருக்கும். பசி வயித்துக்கிழது. இதோ ஒரு நிமிஷம் சமைச்சறேன். ஷர்மல், நீ ஒரே நிமிஷத்துல சமைப்ப. நம்ம அரை நிமிஷத்துல வயிறாரை சாப்பிடுறோம். அப்புறம் இன்னைக்குதான் நமக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டே. தமிழ்நாடு ரிலீஸ் ஆயிட்டீங்களா? கொஞ்சம் காதை கொடுங்க. என்ன
ஷர்மிளி ஷர்மிளி இங்க வாங்க. என்னங்க ரொம்ப பசிக்குதா? எனக்கு பசியே எடுக்கல. ஏங்க? ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே பசி எனக்கு பறந்து போயிடுச்சு. என்ன? உனக்கு கூட பிறந்த அக்கா ஒண்ணு இருக்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவுதானா? எனக்கு தான் தெரியுமே, ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியாது. இங்கேயே தான் இருக்காங்க. என்னது நிஜமாவா? ஆமா, உள்ள வாங்கற. பாத்தீங்களாக்கா, அக்காவையும் தங்கச்சியும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம அனாதையா போயிட்டோம். ஆமாக்கா, இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க, இங்க எப்படி வந்தீங்கக்கா? நான் சொல்லம்மா, உங்களுக்காக உங்க அப்பா கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிற புனிதமான காரியத்தை செய்யறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அக்கா, அம்மா அப்பா இல்லையேங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கத்தான் செஞ்சது. ஆனா அவங்க நமக்கு சொத்து எழுதி வைக்கலையேங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. செத்து கிடந்த அம்மாவை பார்க்க கூட அப்பா வரலையா? அனாதையா கிடந்த நம்மளை பராமரிக்க கூட அவருக்கு மனசு வரலையா? எல்லாம் அழிஞ்சு நாசமா போறதுக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து என்னக்கா பிரயோஜனம்? அது யாருக்கு வேணும்? சர்மிளி, நமக்கு விவரம் தெரியாத காலத்துல நடந்த சம்பவங்களுக்கு நாம விளக்கம் கூற முடியாதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த தகப்பனும் தனக்கு பிறந்த குழந்தைங்க கஷ்டப்படணும்னு நினைக்கவே மாட்டேன். நமக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்து வாங்க வேண்டாம்னு சொல்றியம்மா? வாங்க வேண்டாம்னு சொல்லல, எனக்கு வேண்டாம் தான் சொல்றேன். ரொம்ப நல்லதா போச்சு, நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா அப்படி சொல்றேன்? அதை விட பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு ஷர்மிளி. ஆமாக்கா, ரெண்டு நாளைக்கு முன்னால நீங்க வந்திருந்தா ஒருவேளை நான் உங்க கூட வந்திருப்பேன். ஆனா இப்போ இட்ஸ் டூ லேட், உங்களை கையெழுத்து கும்பிட. அந்த பணத்தை காட்டி என் நிம்மதியை கெடுத்துறாதீங்க, என்கிட்ட இருந்து இவரை பிரிச்சிடாதீங்க. உன் மனசுல நல்லா புரியுதுமா, ஆனா உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற நான் எடுத்துக்கிட்ட முயற்சி தோல்வி அடைஞ்சிருமோன்னு மனசுக்குள்ள பரவாயில்ல. என்ன செய்ய, இன்னைக்கு ராத்திரி 11 மணி வண்டிக்கு நான் எல்லாரும் ஊட்டி புறப்படுறோம். அதுக்குள்ள உங்க மனசு மாறினா தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. என் மனசு மாறாது. வாங்கம்மா. வர்றேம்மா. யாருங்க வீட்டில்? யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? போலீஸ்காரர். இந்த வீட்டுல யாருக்காரு? போலீஸ்காரா? பேரு? ஆறுமுகம். உங்க அப்பா பேரு சொல்லுப்பா. கட் அண்ட் ரைட் கான்ஸ்டபிள் கந்தசாமி. அம்மா, நீங்க? என் வீட்டுக்காரர் தான் அவரு. இந்த ஊருக்கு மாப்பிளாயி வந்து ஒரு மாசம் ஆகுது, ஒரு கடுதாசி கூட கிடையாது. என்னன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்து. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டாக்கா அவருக்கு வேலையே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அவர் இங்கதான் இருக்காருன்னு சொன்னாங்களே. அம்மா, ஆனா அவர் கல்யாணம் ஆகலன்னு சொன்னாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஐயோ பாவம், ஒரு குடும்பத்தனுக்கு வேலை இல்லாம போச்சேன்னு 4 பேர் மன வருத்தப்படுவாங்களே. அந்த மன வருத்தம் கூட மத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவருமா அவரு? பனைமரம் மாதிரி வளர்ந்துட்டாரு. வழிய பச்சை குழந்தைக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாதுமா. அவரு தான் என்ன பொண்டாட்டியா நினைக்கிறாரு. நான் அவரு என் மூத்த பிள்ளையா தாமா நினைக்கிறேன். தெரியுமா? உனக்கு தங்கச்சி மாதிரி. போன வாரம் தான் எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே ஆச்சு. அப்படியா? நீ ரொம்ப குடுத்து வச்சவம்மா. இப்படி ஒரு புருஷன் எல்லாருக்குமே கிடைக்காது. டேய் ஆறுமுகம், இது யார் தெரியுமா? உன் சின்னம்மாடா. எங்க இப்படி பத்திர மாத தங்கம் போல ஒரு மனைவியும் மணிமணியான குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு
என்ன எங்க கல்யாணம் செஞ்சீங்க? நானா எங்க? நீயேதான். நீ ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னக்க அங்கிருந்து உன்னை நான் எப்படி விடுவிக்கிறது? அதனால என்ன பரவாயில்ல, நான் தான் அவரை குழந்தையா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? நீயாவது அவரை புருஷனா நினைச்சு பணியோட பண்ணுமா? இல்லைங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்படி ஜோடி சேரணுமோ அப்படி சேர்ந்திருக்கீங்க. எவ்வளவு அன்பா பழகணுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பா பழகிறீங்க. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைச்சா அவங்க யாரா இருந்தாலும் உருப்பிட மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணா இருக்கணும். நீங்க பிரியவே கூடாது. என்ன இதெல்லாம்? என்ன தடுக்காதீங்க. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க. உங்க சந்தோஷத்துக்காக நான் எங்க அக்கா கூடவே போயிடுறேன். நீங்க ரொம்ப கொடுத்து விட்டவங்க. மா, நான் சொன்னபடி நீங்க நடிச்சதுக்கு என்னுடைய நன்றிமா. நல்லதுக்காக தானே, தப்பே இல்லைங்க. நான் போயிட்டு வரேன். நல்லது. செல்மலி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட. ஆனா உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி இஷ்டத்துக்கு அலையலாம். ஜனே, இவனுக்கு எல்லாம் ரூம காட்டு. கமினி, கம் கம் ஜஸ்ட். கமினி, நான் அனுப்பிச்சு வச்சே சைனாக்காரன், அவன் எங்க தங்க வச்சிருக்கேன்? டெரஸ் ரூம்ல தான் இருக்கான். அவன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. வெரி குட். இப்ப ஒருத்தரை தவிர பாக்கி எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஒருத்தனும் வேற எங்கேயும் இல்ல, இந்த ஊர்ல தான் இருக்கான். அப்படியா? ஆமா, இத நான் யாருக்கிட்டயும் சொல்லவே இல்லை. பேங்க்ல இருந்து பெட்டி எடுக்கிற வரைக்கும் இந்த சைனாக்காரனை நம்ப முடியாது, ஜக்குவை நம்ப கூடாது. இதுக்கு நீ என்ன செய்ற? ஏதாவது சாகசம் பண்ணி இன்னைக்கு புறாவும் ஜக்கு இங்கேயே தங்கவை. அதுக்குள்ளார கடைசி பையனை நான் கூட்டிட்டு வரேன். ஓகே 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 டியர். நான் போய் குளிச்சிட்டு வரேன். வரீங்களா ஊரை சுத்தி பார்க்கலாம்? இல்ல ராஜி, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? அத நான் அப்புறம் சொல்றேன். எங்கிட்ட சொல்லாம உங்களை போக விட மாட்டேன். விட மாட்டேன். நீ என் தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா இருக்கிற ஃபாதரை பார்க்க போறேன். அவர்கிட்ட இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கணும். இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னோட பிறந்த நாள். Many happy returns of the day. Happy birthday to you. Thank you. எதுக்கு கை கொடுக்குறீங்க? இன்னைக்கு இவருக்கு பர்த்டே. பர்த்டேயா? எக்ஸலன்ட். பிரமாதமாக கொண்டாடலாம். சரி சரி, நீங்க குளிக்க போங்க. பாபு, பாபு, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. கண்ணா மூச்சி சொல்லுவதென்ன இளநகை இதழ்களில் மின்னுவதென்ன?
இரு ரகசியம் சொல்லுவதென்ன, இளநகை இதழ்களில் மின்னுவதென்ன? அனுபவம் பெறுவதில் எத்தனை இன்பம், அழகி நேரசித்திட எத்தனை உள்ளம் அனுபவம் பெறுவதில் எத்தனை இன்பம். பர 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 பச்சாம் பூச்சி பொடி 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 கண்ணாமூச்சி. கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்ல, அதனால தான் நாம சந்திக்க முடியல. இங்க பக்கத்துல கௌசல்யான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே சிம்லாவில் நர்ஸா இருந்தவங்க. விசாரிச்சதுல இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை கேட்டா அவங்க பத்திர பூரா வரும் தெரியும் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா, சொந்த பையன் இல்ல, வளர்ப்பு பையன். அவங்க அப்பா யாரும் தெரியுமா? மதன மாளிகை ராஜா. உங்களுக்கு தெரியுமா? சாகும்போது அந்த அம்மா சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. அவங்க ஆசைப்படியே அந்த பையனை ராஜா கிட்ட ஒப்படைக்கலாம்னு இருந்த, ஆனா அதுக்குள்ள அந்த ராஜாவே செத்து போயிட்டாரு. அதனால ஜார்ஜ் கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. ஓ, ஜார்ஜ் தான் அவன் பேரா? ரொம்ப சந்தோஷம். மற்ற குழந்தைகளை ஒண்ணு சேர்த்துட்டேன். இப்ப ஜார்ஜையும் கூட்டிட்டு போய் சொத்துக்களை அவங்க கையில ஒப்படைச்சிட்டுனா என் கனவு முடிஞ்சது. ஃபாதர், கொஞ்சம் ஜார்ஜை கூப்பிடுறீங்களா? இப்ப அவன் இங்க இல்ல, வெளியூர் போயிருக்கான். அப்படியா? ரொம்ப அவசரமாச்சுங்களே. அவன் எந்த ஊருக்கு போயிருக்கான் தெரியுமா? சமீபத்துல பம்பாயில இருந்து ஒரு லெட்டர் வந்தது. கொஞ்சம் இருங்க. ஆரோக்கியம் சாமி? என் மேஜ மேல ஜார்ஜ் கிட்ட இருந்து வந்த லெட்டர் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா. சரிங்க. இந்த செய்தியை கேட்டதும் ஜார்ஜ் ரொம்ப சந்தோஷப்படுவான். தனக்கு சொத்து கிடைக்க போவதேன்னு இல்ல, தன் கூட பிறந்தவங்களை எல்லாம் சந்திக்க போறமே. மதிப்புக்குரிய ஃபாதர் அவர்களுக்கு ஜார்ஜ் எழுதுவது இல்லை, இல்லை, ஜக் எழுதுவது. ஃபாதர், என்னை போலவே இருந்த ஜக் என்பவன் இறந்து விட்டான். அவன் இறந்தது வேறு யாருக்கும் தெரியாததால் என்னையே ஜக் என்று நம்புகிறார்கள். ஒரு பேராசைக்காரன் ராஜாவின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டமிட்டுகிறான். உரியவர்கள் கையில் சொத்துக்களை ஒப்படைக்கும் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நான் வேறு பெயரில் தற்காலிகமாக ஒளிந்து கொண்டிருக்கிறேன். சிம்லாவில் இருந்து இன்றுதான் பம்பாய்க்கு வந்துள்ளேன். ஏன், ஒன்னும் புரியலையா? எல்லாமே புரியுது. இத்தனை நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியும். என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்ல ஃபாதர், ராஜாவோட பிள்ளை இங்கே. அனுபவம் பெறுவதில் எத்தனை இன்பம். பர 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 பச்சாம் பூச்சி பொடி 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 கண்ணாமூச்சி. கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்ல, அதனால தான் நாம சந்திக்க முடியல. இங்க பக்கத்துல கௌசல்யான ஒரு அம்மா இருந்தாங்க.
அவங்க ஏற்கனவே சிம்லாவில் நர்ஸா இருந்தவங்க விசாரிச்சதுல இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை கேட்டா அவங்க பத்திர பூரா வரும் தெரியும் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா, சொந்த பையன் இல்ல, வளர்ப்பு பையன். அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? மதன மாளிகை ராஜா. உங்களுக்கு தெரியுமா? சாகும்போது அந்த அம்மா சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. அவங்க ஆசைப்படியே அந்த பையனை ராஜா கிட்ட ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த ராஜாவே செத்து போயிட்டாரு. அதனால ஜார்ஜ் கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. ஓ, ஜார்ஜ் தான் அவன் பேரா? ரொம்ப சந்தோஷம். மத்த குழந்தைகளை ஒண்ணு சேர்த்துட்டேன். இப்ப ஜார்ஜும் கூட்டிட்டு போய் சொத்துக்களை அவங்க கையில ஒப்படைச்சிட்டுனா என் கனவு முடிஞ்சது. ஃபாதர், கொஞ்சம் ஜார்ஜ கூப்பிடுறீங்களா? இப்ப அவன் இங்க இல்ல, வெளியூர் போயிருக்கான். அப்படியா? ரொம்ப அவசரமாச்சுங்களே. அவன் எந்த ஊருக்கு போயிருக்கான் தெரியுமா? சமீபத்துல பம்பாயில இருந்து ஒரு லெட்டர் வந்தது. கொஞ்சம் இருங்க. ஆரோக்கியம் சாமி, என் மேஜ மேல ஜார்ஜ் கிட்ட இருந்து வந்த லெட்டர் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா. சரிங்க. இந்த செய்தியை கேட்டதும் ஜார்ஜ் ரொம்ப சந்தோஷப்படுவான். தனக்கு சொத்து கிடைக்க போவதேன்னு இல்ல, தன் கூட பிறந்தவங்க எல்லாம் சந்திக்க போறமே. மதிப்புக்குரிய ஃபாதர் அவர்களுக்கு ஜார்ஜ் எழுதுவது இல்லை, இல்லை, ஜக் எழுதுவது. ஃபாதர், என்னை போலவே இருந்த ஜக் என்பவன் இறந்து விட்டான். அவன் இறந்தது வேறு யாருக்கும் தெரியாததால் என்னையே ஜக் என்று நம்புகிறார்கள். ஒரு பேராசைக்காரன் ராஜாவின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டுகிறான். உரியவர்கள் கையில் சொத்துக்களை ஒப்படைக்கும் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நான் வேறு பெயரில் தற்காலிகமாக ஒளிந்து கொண்டிருக்கிறேன். சிம்லாவிலிருந்து இன்றுதான் பம்பாய்க்கு வந்துள்ளேன். ஏன், ஒன்னும் புரியலையா? எல்லாமே புரியுது. இத்தனை நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியும். என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்ல ஃபாதர், ராஜாவோட பிள்ளை இங்கே இருந்திருக்கா, அது தெரியாம அவனை தேடி ஊர் ஊரால் அலைஞ்சிருக்கேன். பரவாயில்ல ஃபாதர், இந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். அப்படித்தான் இருக்கணும்னு ராஜாவே விரும்பினாரு. ஜார்ஜ் வந்தா இங்கே இருக்க சொல்லுங்க, அப்புறமா சந்திக்க. நல்லது, போயிட்டு வர. இது லட்சுமி, இது அவ மகன் பாபுவுக்கு, இது ஷர்மிளிக்கு, இது ஜார்ஜுக்கு. ஜக்குங்க பேர்ல உங்கட்டானிக்கு சவால் விட்டானே, அவன் பேரு தான் ஜார்ஜ், ராஜாவோட கடைசி பிள்ளை. அப்போ எல்லாருமே கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லு. ஆனா உடனடியா கொல்லப்பட வேண்டிய ஜார்ஜ், முதல்ல அவனை தீர்த்து கட்டலாம். உங்களோட புறப்படு. அதோட போலீஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னுடைய லட்சியம் எப்படி நிறைவேறும்? மத்தவங்களை கொல்ல முடியாதுன்னு நீ தான் சொன்ன. உன் வார்த்தையை நம்பி எல்லாரையும் ஒரே சமயத்துல கொண்டுடலாங்கிற எண்ணத்துல இத்தனை நாளும் பொறுமையா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொன்ன சொல்ல காப்பாத்து, இல்ல இது உனக்கு. அவசரப்படாத, நான் சொன்னபடி எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துறேன். சீக்கிரம். இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் போய், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எங்க அப்பா அவன் பொண்ணது ஜக்கு இல்ல, இத நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். நேருக்கு நேரா கழுத்து வச்சு போட்டு இருக்கு, உன்னால நம்ப முடியல. இல்ல இப்ப தெரிஞ்சுக்க, உன்னோட காதலும் பேரு ஜக்கு இல்ல, ஜார்ஜ். ஜார்ஜ் மாதிரி இந்த ஜக்கு செத்து போயிட்டான். அவனையும் வந்தா கொலை செஞ்சானா என்னமோ எனக்கு தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம். ஆனா ஒண்ணு, இறந்து போன மாதிரி ஜார்ஜ் எதுக்காக நடிக்கணும், ஜார்ஜ் தன்னுடைய பெயரையும் எதுக்காக மறைக்கணும், இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நீ பதில கண்டபடி உண்மை உனக்கே தெரியும். எங்க ஃபாதர் பார்க்க போறீங்களா? ஃபாதரா? ஃபாதர் மதுரை இவருக்கு இல்ல, இவருக்கு தான் யாருமே கிடையாது. கரெக்ட், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ இன்னைக்கு காலையில தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருக்கிற ஃபாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு சொன்னீங்களே, அது பொய்யா? நீ ஏதோ ஞாபகம் தொடர்ற. ஆமா, இப்ப உனக்கு என்ன வேணும்? நீங்க ஜக்கு தானா எனக்கு தெரியணும். இதுல என்ன சந்தேகம்? நான் ஜக்குவே தான். தேங்க்யூ மிஸ்டர் ஜக்கு. இருக்கிறது யாரு? இன்ஸ்பெக்டர், போட்டோல இருக்கிறது தான் ஜக்கு, நான் ஜார்ஜ். என்ன சார் விளையாடுறீங்க? ஜக்கு தானே கொஞ்சம் முன்ன சொன்னீங்க, இப்ப இல்லன்னு சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், நான் ஜக்கு இல்லைங்கிற உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். ரயில இருந்து கீழே விழுந்து செத்து போனது ஜக்கு தான் போலீஸுக்கு தெரியும். ஓ, உத்தன் ராமம் புனை என்னாச்சுன்னு யோசிக்கிறியா? அதான் ஊட்டி டு மெட்ராஸ் ட்ரங்க் ரோட்ல இருக்கிற பாழஞ்சனத்துல போட்டாங்களே, புனை அழுகி போனதுனால கைரேகை வச்சு அதை யாரும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக உன்ன சும்மா விட்டுருவாங்களா? இன்ஸ்பெக்டர், இந்த கொலைக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கிறீங்களா?
செத்து போன உத்தன் ராம கிட்ட எங்க ராஜா ஒரு டைரி கொடுத்திருந்தார். அமிரே, இது இந்த டைரி இவன் கையில இருக்க கூடாது, இவன் கையில இருக்க வேண்டியது அந்த விலங்கு. கவன் புரோசி. அட பாவி, எவ்வளவு நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய அயோக்கியனா நீ? உங்க கையெழுத்து கும்பிடுறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் யாரையும் நம்பிடாதீங்க. கொலகாரன் எல்லாம் திரும்பி வரவே முடியாதுடா. பிரகாஷ், நீ ஜெயிச்சிட்டு தான் நினைக்காத, நான் நிச்சயம் திரும்பி வருவேன். பேங்க்ல கையெழுத்து மூணு பேர் இருக்கீங்க. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்க. கொஞ்சம் டிலே பண்ணீங்க, வேற எங்க இருந்தாலும் ஒரு ஃப்ராடு கிளம்பிடுவான். உன்னமிட ஃப்ராடா? கூட பிறந்தவங்க யாருமே இல்லையேன்னு எப்போ பேர் எங்கிட்டு இருக்கும் போது நாம ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சிதறி போற உடம்பிறப்புகளை மூத்தவன் நீதான் ஒண்ணு சேர்க்க. உன்னை அண்ணாலும் கூப்பிடறதுக்காக உன் தங்கச்சி இங்க துடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன தம்பின்னு கூப்பிட மாட்டியான்னு இதை இயங்கிட்டு இருக்கு. அந்த பாசம் எல்லாம் எனக்கு கிடையாது அண்ணா. உன் கூட சண்டை போடுறது நான் கொஞ்சம் கூட விரும்பல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் வெறுத்தர மாத்திக்க முடிய முடியாது. காமினி, இப்ப சைனா, அப்புறம் இவங்க மூணு பேரும் அவன் கையில சிக்கிட்டா பேக்ல இருந்து எப்படி நகப்பட்டி வாங்குறது? அவன் நீ கொண்டா ஐடியா? என்ன காப்பாத்து நினைக்காதீங்க. நான் உயிர் வாழ்ந்து நம்ம பாரம்பரியத்துக்கு நிரந்தர களங்கமா இருக்க விரும்பல. ஒண்டி கட்டியா இருந்தேன்னா என் உடன் பிறப்புகளை எல்லாம் பார்த்தேங்கிற திருப்தியோட நிம்மதியா செத்து போயிடுறேன். நிம்மதியா செத்து போயிடுறேன்.
எங்களையும் கொல்லு, எங்க ரத்தத்தையும் குடிச்சு உன் பெரிய தடிச்சுக்க. இவளையும் கொல்லத்தா நீ வந்த, ஆனா உனக்கு வந்த சாபத்தடுத்து இவ தன்னையே அடிச்சுக்கிட்டா. ஒரு கொலைகாரனை காப்பாத்துருவா இவன் நினைக்கல, தன் கூட பிறந்த சகோதரனை காப்பாத்துனா நினைச்சா. பாசத்துக்கு முன்ன உயிர் ரொம்ப சாதாரண இவர் நிரூபிச்சுட்டா, ஆனா நீ அந்த உயிர் தான் முக்கியம்னு அந்த உயிரை குடிக்க துடிக்கிற. செய், வாழ்த்தை குத்தி பிடிக்க. இந்தா வேண்டாம் தம்பி, அந்த கஷ்டம் கூட அவனுக்கு வேண்டாம். எங்களை எல்லாம் கொண்டுட்டு கொலகாரங்க பட்டத்தை நீ சமக்க வேண்டாப்பா. எங்களை நாங்க இருக்கிறோம், நான் பெத்த பிள்ளையே நானே கருத்தை நிறுத்தி கொண்டுடுறேன். போட இங்க, உங்களோட தனியாத ஆசைய பூர்த்தி பண்ணுடா, பூர்த்தி பண்ணு. கொண்டது யாருங்க சந்தேகம்? இன்னும் தெரியல. புத்தன் ராமன் கொண்டது யாருடா? உண்மை சொல்லு. சொல்றேன், என்ன செத்து போன ஜக்குதான் புத்தன் ராமன் கொலை செஞ்சா. நான் தான் போட்டோ எடுத்தேன். நீ பேசாதே, நான் சொல்றது கேளு. அன்னைக்கு எந்த விதமான தப்பும் நடக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகம், அதுக்குதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க சந்தோஷ் பிளான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போதான் நீ தைரியமா இருந்து அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். வெண்ணிலா, வெண்ணிலா, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் வெண்ணிலா. இன்னைக்கு நீ அபாஷன் பண்ணிக்கோ, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. என் வயித்துல வளர கருவு அழிச்சிடலாம், ஆனா என் வயித்துல உருவான முதல் கருவுக்கு சதீஷ் தான் சொந்தக்காரன் நினைப்ப வாழ்நாள் புற என்னால அழிக்கவே முடியாது. அப்போ கோமால இருக்கிறவங்க கூட வாழ போறேன்னு சொல்றியா? அவன் கூட வாழ போறனோ இல்லையோ, ஆனா என் வயித்துல உருவான இந்த கருவை நான் அழிக்க மாட்டேன். அழிக்க மாட்டியா? உன் வயித்துல என் கருவை தான் உருவாக்கணும், என் வாரிசு தான் வளரணும். வெண்ணிலா,
எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாதே. அமர், ப்ளீஸ், என்ன ஒண்ணு பண்ணிடாத. உன்னை ஒண்ணு பண்ண போறதில்ல. உன் வயித்துல இருக்கிற கருவே ஏன் கையால அபார்ஷன் பண்ண போற? ஏன்னா நீ எனக்கு வேணும். என் வயித்துல இருக்க இந்த கருவை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் இன்னொரு கரு உருவாக நான் சம்மதிப்பேன் நினைக்கிறியா? ப்ளீஸ் வேணாம், ப்ளீஸ். நீ சம்மதிக்கல என்றாலும் எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைக்கு நீ தாய் ஆகலனாலும் பரவாயில்லை. இன்னொருத்த குழந்தைக்கு தாயா இருக்க நான் விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏற்கனவே சதீஷ்க்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். ஒரு ஆண் பாவத்தை போக்க இன்னொரு ஆண் பாவத்தை ஏற்க நான் தயாராயிட்டேன்டா. அப்படி ஏதாவது பண்ணி நீ தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காத. கரெக்டா தான் சொல்றான், உண்மையிலே இவன் நல்லவன் தான். அதே மாதிரி நீ சொன்னதும் கரெக்ட். இதுக்கு மேல நான் திருந்து வாழ வாய்ப்பே இல்லை. அமர் இது பார், அமர் வெளியில ஒண்ணு செஞ்சிடாத, அவசரப்படாத. அமர், அமர், உன்னுடைய எதிர்காலத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ் எங்க இருக்க? கோமா மாடல. பாவன் ஒரு தெய்வீகம்.